Hello friends, welcome and welcome to Kalanthika's Lifestyle. In this Kalanthika's Lifestyle channel, what recipe is going to be? பொட்டுக்கடல முறுக்கு பட்டர் வச்சு செய்ய போகிறோம். இது வந்து நம்ம முறுக்கு மாவெல்லாம் அரைக்க போகிறதில்லை, நம்ம கடைகளில் கிடைக்கிற மாவு வாங்கி குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு முறுக்கு தான். இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, நான் கடையில் கிடைக்கிற நயம் பச்சரிசி நல்ல நைஸ் மாவு வந்து வாங்கி 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கான அளவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நல்லா ஜலிச்சுக்கோங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி திரு திருன்னு குருணை இருந்ததுன்னா முறுக்கு வந்து ஒன்று சேராமல் பிஞ்சு பிஞ்சு போயிடும். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு. நான் வந்து 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக பொட்டுக்கடலை மிக்சியில் அரைச்சி ஜலிச்சுக்க வேண்டியதான். இதுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவுமே ஸ்டெப்ஸுமே கிடையாது. கடையில் வாங்குகிற அரிசி மாவு எடுத்துக்கோங்க, பொட்டுக்கடலை அரைச்சி ஜலிச்சுக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு. இதில் உளுந்து மாவுலாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. நிறைய பேர்னால முறுக்கு மாவுலாம் அரைக்க முடியாது, டைம் இருக்காது, லாஸ்ட் மினிட்ல முறுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி. உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா எள்ளு, ஓமம். ஸோ இவ்வளோதான், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். லாஸ்ட் மினிட்ல தீபாவளிக்கு முந்தின நாள் முறுக்கு செய்யணும் அப்படின்னா கூட இது சூப்பர் ஈஸியான முறுக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. அந்த பட்டர் வந்து நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். முறுக்கு வந்து இந்த மிளகாத்தூள் போட போகிறது, நல்ல வெள்ளை முறுக்காக இருக்கும். அந்த எள்ளு ஓமம் மணத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வெண்ணெய் போட்டுட்டு வெண்ணெயை நல்லா மாவோடு சேர்த்து பிசைஞ்சிருங்க. வெண்ணெய் கூட இல்லை டக்குன்னு அப்படின்னா நீங்கள் காய்ச்சுவீங்க இல்லையா எண்ணெய், முறுக்கு சுடுறக்காக ஒரு எண்ணெய் எண்ணெய் சூடு பண்ணுவீங்க இல்லையா, அந்த எண்ணெயிலே ஒரு நல்ல ஒரு குளிக்கரண்டி எடுத்து இந்த மாவுக்குள்ள ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அந்த மாவோட எண்ணெயை நல்லா பிசறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம பட்டர் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம எண்ணெய் ஊற்றியும் பிசைஞ்சுக்கலாம். முறுக்கு மாவு வந்து பச்சரிசி மாவு எப்போவுமே பிசைகிறப்போ ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. முறுக்கு வந்து ஒன்றாவே வராது, அந்தந்து போயிடும், சுற்றவே முடியாது, முறுக்கே சுற்ற முடியாது, பயங்கர டைட்டாக இருக்கும். அதனால் பச்சரிசி மாவு முறுக்கு எண்ணெயெல்லாம் குடிக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவு நல்லா இளக்கமாக பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தால் கையும் வலிக்கும், முறுக்கு அச்சில் பிழியவே முடியாது, அதெல்லாம் முறுக்கு அந்தந்து போயிடும். அதனால் நல்லா மெது மெதுன்னு மாவு வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் சுற்றுறப்போ முறுக்கு விட்டு விட்டு வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். அதனால் வந்து பதம்லாம் எதுவும் மாறிடாது. இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கோங்க. முறுக்குழக்கில் போட்டு புளிஞ்சிடலாம். டைரெக்டாக எண்ணெயிலையும் புளியலாம், இல்லை இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அதில் புளிஞ்சு உள்ளே போட்டிங்கன்னா கை வந்து சூடுபடாமல் ஈஸியாக புதுசாக செய்கிறவங்க கூட டக்குன்னு செஞ்சுக்கலாம். எனக்கே இந்த முறுக்கு 1/2 அவர் கூட இல்லை, அரிசி மாவு டக்குன்னு எடுத்து போட்டு எண்ணெய் காயிற நேரம் தான் நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு டக்குன்னு இந்த முறுக்கு செஞ்சிடலாம். நான் வந்து இதை தேங்காய் எண்ணெயில் தான் சுட போகிறேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா இது தேங்காய் பால் முறுக்கு மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான், எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயிலில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய முறுக்கு போட்டாச்சு, கிட்டத்தட்ட 7-8 வகை முறுக்குக்கு மேலே நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ எல்லா முறுக்கும் செக் பண்ணி பாருங்கள். தட்டை போட்டாச்சு, புழுங்கலரிசி தட்டை, பச்சரிசி, அதுக்கப்புறமா முறுக்கு, லட்டு, மைசூர் பாக்கு, அதிரசம், ரவா லட்டு, எல்லா ரெசிபீஸுமே போட்டிருக்கோம். நம்ம சேனலோட ஸ்வீட்ஸ் அண்ட் காரமாக செக் பண்ணி பாருங்கள். தீபாவளி பக்கமாயிருச்சு. ஸோ இந்த ரெசிபியோட நம்மளுடைய இந்த வருஷத்துக்கான தீபாவளி ரெசிபீஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீக்கில் வேறு சில ரெசிபீஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில் நம்ம எல்லாருக்கும் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் வாழ்த்துறேன். கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.